பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடரில் நேற்றைய தினம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரும் இழப்பாகிய அபு தாலிப் மற்றும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணத்திற்கு பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்த கொஞ்ச நெஞ்ச ஆதரவும் மக்காவாசிகளிடமிருந்து எடுபட்டு போனது. எப்படியாவது மக்காவில் இருப்பவர்களுக்கு அல்லாஹுவையும் அவனது ரசூலையும் அறிமுகப்படுத்தி விடலாம், அதன் மூலமாக இஸ்லாத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லிவிடலாம் என்ற நம்பிக்கை இற்று போனது. நபி அவர்களினுடைய அழைப்பின் காலகட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், முதன் முதலாக தன்னுடைய குடும்பத்தாருக்கு நசிஹத்து செய்கின்றார்கள். தனக்கு நெருங்கியவர்களிடத்திலே முதல் அழைப்பு பணி நடக்கிறது. தன்னுடைய சொந்த பந்தங்களிடத்திலே முதல் அழைப்பு பணியை தொடங்குகின்றார்கள். அதற்கு பிறகு தங்களை சார்ந்த குடும்ப கோத்திரங்களை ஒன்றாக இணைத்து அவர்களிடத்திலே அழைப்பு பணியை எடுத்து வைக்கின்றார்கள். இது இரண்டாம் காலகட்டம். அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்ற நிலை வரும் பொழுது அவர்களிடத்திலே ரகசியமாக எடுத்துச் சொல்லுகின்றார்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தில் சேரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை, இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களுடைய நம்பிக்கை உறுதியாகும் பொழுது கொஞ்சம் இன்னும் வட்டம் விரிவாகி மிக தெளிவாக வெளிப்படையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழைப்பு பணியை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது. அப்பொழுது வெளிப்படையாக எடுத்துச் சொல்லுகின்றார்கள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு மேல் இருக்கக்கூடிய வெளியில் உள்ளவர்களும் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். மக்காவில் உள்ளவர்கள் எல்லோரிடத்திலேயும் இந்த இஸ்லாமிய அழைப்பு பணியை எடுத்து வைத்து விடலாம் என்ற அவர்களுடைய நம்பிக்கை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து போகின்றது. ஆனால் இது மிகப்பெரிய பணி. இந்த பணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு முற்றுப்பெறக்கூடியதல்ல. உலகம் முடியும் நாள் வரைக்கும் அல்லாஹ் நபியைத்தான் இறுதி நபியாக அங்கீகரித்திருக்கிறான். உலகத்தினுடைய மூலை முடுக்குகளுக்கெல்லாம் இந்த பணி கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டி இருக்கின்றது. உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும் இந்த தீன் அறிமுகப்படுத்த வேண்டி இருக்கின்றது. எனவே நபி அவர்கள் முடிவு செய்கின்றார்கள், மக்கா இல்லை என்றால் இன்னொரு இடத்திற்கு செல்வோம், இன்னொரு நகரத்திற்கு செல்வோம். அந்த நகரத்திலே நம்முடைய அழைப்பு பணியை எடுத்துச் சொல்லலாம் என்று எண்ணி மக்காவிலிருந்து தாயிஃபிற்கு பயணமாகின்றார்கள். ஏறத்தாழ நுபுவத் அவர்களுக்கு கிடைத்து 10ஆம் ஆண்டு தாயிஃபினுடைய பயணம் தொடங்குகின்றது. மக்காவிலிருந்து ஏறத்தாழ 60 மைல் தொலைவுள்ள தாயிஃபை நோக்கி கிபி 619ஆம் ஆண்டு மே மாதம் கடைசி நாட்களிலே இந்த பயணம் ஆரம்பமாகின்றது. ஜூனுடைய ஆரம்பத்திலும் இந்த பயணம் நடந்து கொண்டே இருக்கின்றது. தாயிஃப் வரைக்கும் எத்தனை குலம் கோத்திரத்தார்கள், எத்தனை குடும்பத்தார்கள் இருக்கின்றார்களோ அத்தனை பேரிடத்திலேயும் இஸ்லாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். தனக்கு பக்கபலமாக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மாத்திரம் கூட வைத்துக் கொண்டார்கள். தாயிஃபை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். தாயிஃப் என்பது மக்காவை விட பணக்காரர்கள் நிறைந்த இடம். மக்காவை விட குலத்தாலும் கோத்திரத்தாலும் மிக உயர்ந்தவர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நகரம், கோடை வாசஸ்தலம். எனவே அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு தீனை எடுத்து சொன்னால் ஒரு சமயம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் நாடுகிறது. தாயிஃபிலே ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள். அவர் பனு சகீஃப் என்ற ஒரு கூட்டம். அவர்கள்தான் தாயிஃபினுடைய ஒட்டுமொத்தமான மக்களையும் செல்வாக்கு செலுத்தி ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்றவர்கள். இவர்களுடைய தலைவர்
அம்ரு பின் உமைர் அஸ்தகஃபி. இவருடைய பிள்ளைகள் மூன்று பேர். முதலாவது பிள்ளை அப்து யாலீல், இரண்டாவது பிள்ளை மஸ்ஊத், மூன்றாவது பிள்ளை ஹபீப். இந்த மூன்று பேரும் தான் அங்கு இருக்கக்கூடிய செல்வந்தர்களிலேயே செல்வமும் செல்வாக்கும் உடைய மிகப்பெரியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கின்றார்கள், இந்த மூவரிடத்திலும் நாம் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அவர்களில் யாராவது ஏற்றுக்கொண்டால் மீதமுள்ளவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும், மற்றவர்களும் இந்த தீனிலே வந்து விடுவார்கள் என்ற ஒரு நப்பாசையில அந்த மூணு பேரிடத்திலும் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி சந்திக்கின்றார்கள். மூன்று பேரும் ஒன்றாக அமர்ந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை பற்றியும் மறுமையை பற்றியும் ரிசாலத்தை பற்றியும் அடுக்கடுக்காக எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி எடுத்துச் சொல்லுவதனுடைய முடிவாக அந்த மூவரிடத்திலிருந்தும் பதில் வருகிறது. அதில் ஒருவர் சொல்லுகின்றார், அல்லாஹுவின் மீது ஆணையாக உம்மை அல்லாஹ் தூதராக அனுப்பியிருந்தால் நான் காபாவினுடைய திரையை கிழித்து விடுவேன். இன்னொருவர் சொல்லுகின்றார், உம்மை விட்டால் அல்லாஹுவிற்கு வேறு ஆள் கிடைக்கவில்லையா, உம்மை போயா நபியாக அனுப்பியிருப்பான், எவ்வளவு ஏழ்மையில் உள்ளவர் நீர், உமக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது நபியாக வருவதற்கு. மூன்றாம் அவர் சொன்னார், நீர் நபி என்பதை நான் உண்மைப்படுத்தினால், ஒரு சமயம் நீர் பொய்யராக இருந்தால் அப்பொழுது நான் தவறான வழிகாட்டியவனாக, ஒரு சமயம் நீர் உண்மையானதாக இருந்தால் நான் உண்மை பொய்ப்படுத்தியவனாக இருந்துவேன். இரண்டிற்கும் பொதுவாக எனக்கு என்ன தோணுகின்றது என்றால், உம்மிடத்திலே பேசுவதற்கே எனக்கு விருப்பமில்லை, நீர் எடுத்து சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நாட்கள் அங்கே தங்கியிருக்கின்றார். 10 நாட்களும் நபி அவர்களினுடைய பயணம் தாயிஃபிலே முழுமையாக நடந்து கொண்டே இருக்கிறது. 10 நாட்களும் தங்கி அந்த மக்களுக்கு தௌஹீதினுடைய பிரச்சாரத்தை எடுத்துச் சொல்கின்றார். ஆனால் கடைசியில் நடந்த நிகழ்வு என்னவென்றால், அந்த மூவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அளவிற்கு ஏசி பேசி அவர்களை மிகவும் கேவலமாக திட்டியதோடு அல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய சிறுவர்களிடத்திலும் அடிமைகளிடத்திலும் கற்களை கொடுத்து நீங்கள் நபியை கல்லால் எறியுங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் எல்லோரும் நபியை கல்லால் எறியுங்கள், இவரை அடித்து விரட்டுங்கள். ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்து வருகிறது. கூட்டத்திலே இரு அணிகளாக பிரிகின்றார்கள். ஏனென்றால் அவ்வளவு பெரிய கூட்டம். இன்றைக்கும் தாயிப்பிலே அந்த பழக்கம் இருக்கின்றது. யாரையாவது அவர்கள் விரட்ட வேண்டும் என்று நினைத்தால் இன்றைக்கும் கல்லால் அடித்து விரட்டக்கூடிய பழக்கம் தாயிப்பில் இருக்கிறது. ஒரு பக்கம் அடிமைகளின், ஒரு பக்கம் சிறுவர்கள், இரண்டு பேருமே யாரை நாம் எறிகின்றோம், யாரை கல்லால் அடிக்கின்றோம், எவ்வளவு வதை செய்கின்றோம் என்பதை புரியாத மக்கள் இரண்டு அணிகளாக நின்று கொண்டு கல்லை எடுத்து எறிகின்றார்கள். வரலாற்றிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குதிங்கால் நரம்பை பார்த்து கல்லடிக்கிறார். மிகவும் அதிகமான கல்லறிதலின் காரணமாக நபி அவர்களுடைய மேனி புண்ணாகி மேனியிலிருந்து ரத்தம் ஒடுகிறது, காலில் இருந்தும் ரத்தம் ஒடுகிறது. ஸைத் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ரத்தத்தை எடுத்து நபி அவர்களுடைய காலில் தேய்க்கின்றார்கள், தன்னுடைய மேனியிலும் தேய்த்துக் கொள்ளுகின்றார்கள். அப்படியே அவர்கள் தாயிப்பில் இருந்து கீழே இறங்கி வருகின்றார்கள். கல்லால் அடிக்கும் பொழுது ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள் எந்த இடத்திலே கல்லடிக்கின்றார்கள் என்பதை தெரிந்து குதிங்காலை பார்த்து கல்லடிக்கின்றார்கள். எனவே நபியை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய மேனியை, தன்னுடைய உடலை கேடயமாக பயன்படுத்தி நபியை பாதுகாப்பது. எனவே அந்த பயணத்திலே ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. கற்கள் அனைத்தும் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையை பதம் பார்த்து இரண்டு பேருக்குமே களை நிற்க முடியவில்லை. ஆனால் தாயிஃபிலே இருக்கவும் முடியாது.
கல்லால் அடிக்கப்பட்டு ரத்தம் சுட்டி கொண்டிருக்கின்ற நிலை, சரியான ஊன் குடிப்பு இல்லை, மிகவும் களைத்து போய்விட்டார்கள். இந்த நிலையில் எப்படியாவது தாயின் நகரத்திலிருந்து கீழே இறங்கியார்கள். அதனால் அங்கிருந்து நம்ம இறங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு போதுகிறார். தாயினுடைய பாதையை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால், அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்திலே ஒரு பெரிய திராட்சை தோட்டம், இன்னும் அந்த தோட்டம் இருந்த இடம் இருக்கின்றது. அந்த தோட்டம் இல்லை, வேறு தோட்டங்கள் அந்த இடத்தில் இருக்கு. மக்காவினுடைய தோட்ட கதை பண்ண அழகாக அந்த இடம் தான் ரொம்ப நல்ல பூ வளர்கள் வரக்கூடிய இடம். ஆப்பிள்ளுடைய எல்லா காய்கறி வர்க்கங்களும் விளைகின்றது, எல்லா பழவகைகளும் அங்கே கிடைக்கின்றது, கிடைக்கிறது. அந்த தோட்டத்திலே அத்தனையும் பயிரிடப்படுகிறது. அந்த தோட்டம், அந்த தோட்டத்தினுடைய இடம் நவியவர்கள் எங்கு தங்கினார்களோ அந்த இடம் இன்னும் இருக்கிறது. அது ஒரு திராட்சை தோட்டம். ஏற்கனவே ஒரு உத்துமா சொல்லி இருக்கிறான். யாரோ இல்ல அபூலஹபினுடைய இரண்டு பிள்ளைகள் உத்துமா உத்தைமா, இவங்க ரெண்டு பேருக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள் ரெண்டு பேரும் கட்டி கொடுத்தாங்க சொன்னேன். அவங்க பேர் உத்துமா உத்தைமா, அவங்க ரெண்டு பேரும் அபூலஹபினுடைய பிள்ளைகள். இது ரபியாவினுடைய பிள்ளைகள் உத்துமா ஷைபா ரெண்டு பேரும். இவர்களும் பெரும் கொடுங்கோலர், ஆனால் நபி அவர்களுடைய தூரத்து சொந்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்சிட்டதில் இவர்களுக்கும் பங்கு. நபி அவர்கள் அந்த திராட்சை தோட்டத்தில் வந்து உட்கார்கின்றார்கள். இந்த உத்துமாவும் உத்தைபாவும் தோட்டத்தினுடைய சொந்தக்காரர்கள் ரெண்டு பேரும் யதார்த்தமாக அந்த தோட்டத்திற்கு பார்வையிடுவதற்கு வந்திருக்கிறார். ஏறத்தான ஒரு முஸ்லிமோ பெருமானார்
என்ன கிடைச்ச அந்த அடிமைட்டு கூட நீங்க எடுத்து, இது ஒரு கதை. யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்து, இன்றைக்கு ஆரம்பத்தில் தலைமையில் ஓதின ஆயத்துல அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் அவர்களை பற்றிய அந்த சம்பவம். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த கோயிலில் உள்ள சிலைகளை எல்லாம் உடைச்சிட்டாங்க. உடைச்சிட்டு பெரிய சில பேர் கோடாரியை போட்டுட்டு வந்துட்டாங்க. பிறகு திருவிழாக்கு போயிருந்த கூட்டம் திரும்பி தங்களுடைய குலதெய்வத்தை வணங்குவதற்காக வேண்டி வந்து பார்க்கின்றார்கள். அது எந்த சிலையுமே இல்லை. ரொம்ப அதிர்ச்சி அடைந்தவர்களாக நேராக நம்மளுக்கிட்ட வந்து சொல்றாங்க, அரசரே எங்களுடைய கோயிலில் இருந்த தெய்வங்களை எல்லாம் யாரோ உடைத்து விட்டார்கள். பெரிய சாமியுடைய கழுத்துல கோடாரி தொங்குதுன்னு சொன்ன உடனே உடனே அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பி யார் இதை உடைச்சா அப்படின்னு உடனடியாக புலனாய். அப்போ சில பேர் சொல்றாங்க இப்ராஹிம் இங்கு ஒரு வாதிபர் இருந்தார், அவர் தான் இந்த சிலைகளை திட்டிக் கொண்டிருப்பார், அவருடைய பெயர் இப்ராஹிம் என்று சொல்லப்படும். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை கூட்டி வருவதற்காக வேண்டிய ஆள் அனுப்பப்பட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து நிற்கின்றார். அந்த வாதிபர் அணியே, ஆமா உங்க பேர் என்ன, உங்க பேர், என் பேர் இப்ராஹிம். சரி, அப்போ அந்த சிலையெல்லாம் நீ தான் உடைத்தேன்னு சொல்றாங்களே, எல்லாரும் நான் உடைத்தேன். கோடாரி யார் கழுத்தில் இருக்கு? கோடாரி பிரியசாமி கழுத்தில் இருக்கு. பிரியசாமி எவ்வளவு இக்கட்டான நேரம் பாருங்க. அந்த நேரம் ஒரு பெரிய குற்றம் செய்ததற்காக வேண்டி ஒரு அரசருக்கு முன்னால் பாவியாக வந்து ஒருவர் நிறுத்தப்பட்டு குற்றவாளி என குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றார். ஆனால் அல்லாஹ்வினுடைய ரசூல்மார்களின் நம்பிக்கையை அவர்களுடைய அல்லாஹ்வின் மீது உள்ள தவக்குலையும் நீங்கள் நினைத்து பாருங்கள், அந்த நேரத்திலேயாவது இவர்கள் ஈமான் கொண்டு விட மாட்டார்களா அப்படிங்கிறது கண்டு போறாங்க. பெரிய சாமி கழுத்துல போயிருக்குது, அங்க போய் கேளு. அப்பதான் நம்மளுக்கு சொன்னாலே என்ன கிண்டல் பண்றியா, அது அது கல், அந்த கல்லிட்ட போய் அது ஏதாவது பேசுமா? அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே கேட்கிறாங்க, கல்ல போய் தெய்வம் வணங்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னா. கிடைச்சது அந்த செகண்ட்ஸ் தான் கிடைக்குது, அதுல ஒரு தாவா, அதுல அல்லாஹுவை பற்றி எடுத்து சொல்வது. அந்த நேரத்தில் அல்லாஹுவையும் அவனது ரசூலையும் அவனுடைய மகிமையையும் அல்லாஹுவிடத்தில் அந்த சிலை வணக்கத்தினுடைய கேடுகளையும் எடுத்து சொல்வதற்காக வேண்டி அந்த சில நொடிகளை பயன்படுத்திக் கொண்டார்கள். யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை சிறையில் வைக்கப்படுகிறது. சிறையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கூட்டாளிங்க ரெண்டு பேர் ரெண்டு கனவு பார்க்கின்றார்கள். அந்த கனவிற்கு விளக்கம் சொல்லுவதற்காக வேண்டி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை தயார் செய்கின்றார்கள். யூசுப் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் அந்த கனவினுடைய செய்திகளை சொன்ன உடனே யூசுப் அலி இஸ்லாம் சொல்கிறாங்க, எனக்கு இதனுடைய விளக்கம் தெரியும், நான் சொல்கிறேன். சரி சரி சொல்லுங்க, ரொம்ப ஆசை கனவுக்கு உடனே விளக்கம் சொல்லணும். அந்த ஆவல், அந்த ரெண்டு பேரிடத்திலையும் ஆவல் ததும்புகிறது. உடனே விளக்கம் சொல்ல கேட்க வேண்டும். எங்க எங்க சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கும்போது. அப்போ போருங்க போருங்க, அந்த விளக்கம் சொல்றதுக்கு முன்னால நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், அதை பத்தி யோசிங்கன்னு சொல்லி உடனே அல்லாஹை பத்தி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் தான் அப்படின்னு அந்த விஷயத்தை பத்தி, சிலை வணக்கத்தினுடைய கேடுகளை பற்றி, அல்லாஹினுடைய ஆற்றலை பற்றி அந்த ரெண்டு பேரிடத்திலையும் அந்த கொஞ்ச நேரத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி எடுத்து சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர் அடிமை என்று கூட அந்த நேரத்தில் பார்க்காம அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரிடத்தில் இஸ்லாத்தை எடுத்து வைக்கின்றார்கள். கொஞ்ச நேரம் பேச ஆரம்பித்த உடனே அந்த ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, அந்தாஸ் அங்கே என்ன அவரோட பேசிகிட்டு இருக்கிறேன், என்ன உன்னையும் கவுக்க ஆரம்பிச்சிட்டாரா, அவரு ஒன்றையும் பேசுகிறாரப்பா, கொடுத்து அனுப்புனா கொடுத்தியா வந்தியான் இருக்கணும், மரியாதையா வந்துரு. அத்தாஸ் உடனே திரும்பி வந்துட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் அங்கு இளைப்பாரி அந்த இடத்திலே திராட்சை பழங்களை சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் களைப்பு நீங்கியதற்கு பிறகு மீண்டும் பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். பயணத்தை ஆரம்பிச்சு கொஞ்ச தூரம் வரும் பொழுது கர்னூல் மனாசில் அப்படின்னு ஒரு இடம் வரும். இந்த இடங்கள் எல்லாம் இன்றும் அடையாளப்படுத்தப்பட்டு அப்படியே இருக்கிறது. நபி அவர்கள் இளைப்பாறிய அந்த தோட்டம் இன்னைக்கும் இருக்குது.
அவங்க அங்கே எத்தனை நாள் தங்கினாங்க? 10 நாள் தங்கினாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. தாயிஃப் நகரத்தில் தங்கியது 10 நாள் தான். நகரத்தில் இருந்து இப்போ தோட்டம் இடம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரணும்னா நீங்கள் கீழே வந்துடணும். தாயிஃபில் இருந்து கீழே வந்துடணும். தாயிஃபை பற்றி நமக்கெல்லாம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும், தாயிஃப் நகரத்து வீதியிலே. ஆமா, தாஹா ரசூல் நபி நடக்கையிலே பாவிகள் செய்த கொடுமையினை எண்ணி பார்த்தால் நெஞ்சம் பதைக்குதமான ஆரம்பிச்சு ஒரு அற்புதமான கிழவியுடைய சம்பவத்தை நான் நினைவா சொல்லுவார். அந்த நேரத்தில் அது இருக்கலாம் அப்படின்னு அவர் எண்ணி அந்த நேரத்தில் ரொம்ப உள்ள முருக பாடிய பாடல் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவோ அங்கே ஒரு வீட்டில் இருந்தது மாதிரியும், அந்த வீட்டில் இருந்து போகும்போதெல்லாம் அந்த முள்ளை போடுறது மாதிரியும், தினைக்கும் இவங்க சுபுவுக்கு போகிற மாதிரியும், சுபுவு தொழுதுட்டு திரும்பி வர மாதிரியும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியும், அதை போய் விசாரித்த மாதிரியும், அந்த மாதிரி அங்கே ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நிம்மதியாக இருந்த இடமே கிடையாது. அங்கே இருக்கும்போதெல்லாம் பதை பதைப்போடு தான் இருந்தாங்க. இப்போ தாயிஃபை கொண்டு போய் காட்டக்கூடிய கைடு அங்கே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மேலே கல்லெறிஞ்சாங்கல்ல, அந்த பாட்டியுடைய வீடு இதுதான்னு புருடா விடுறாங்க. அப்படியெல்லாம் அங்கே ஒரு வீடே கிடையாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத பள்ளி அப்படின்னு அங்கே ஒரு பள்ளியை காட்டுறாங்க, அப்படி அங்கே ஒரு பள்ளியும் கிடையாது. நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் அதில் இதில் அதில் கூட போட்டு விடுறாங்க, அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே கொஞ்சம் இளைப்பாறி அதற்கு பிறகு நடந்தார்கள் என்பதாக வருகிறது. அதுவும் கூட ஆதாரபூர்வமான இடம் கிடையாது. ஆனால் இந்த தோட்டத்தினுடைய இடம் இருக்கிறது, அதில் மஸ்ஜித் அத்தாஸ், அத்தாஸினுடைய பெயரிலேயே ஒரு மஸ்ஜிதே இருக்குது அந்த இடத்துல. இது இருக்குது. இதுக்கு கீழே கர்ணு மனாசில் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருந்து தான் உம்ராவினுடைய பயணிகள் எஹ்ராம் கட்டுவாங்க. தாயிஃபில் உம்ராவுக்காக வேண்டி எஹ்ராம் கட்டக்கூடிய இடத்துக்கு பேர் தான் கர்ணு மனாசில். அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி வந்து அந்த இடத்துலையும் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இளைப்பாடுறாங்க. ஏறத்தாழ 65 கிலோமீட்டர் உள்ள மலையினுடைய பயணம் அது. டக்கு டக்குலாம் வர முடியாது. சாதாரண குளிரும் அல்ல, கடுமையான குளிர். எந்த குளிரை தாங்கும் ஆடையும் அவர்களிடத்திலே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த கர்ணு மனாசில் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஆசுவாசம் கிடைக்குது. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இலைக்க அஷ்கூ துஃப குவ்வத்தி. இந்த மக்கள் என்னை கல்லால் அடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்கிறாங்க பாருங்க, யா அல்லாஹ், என்னுடைய பலவீனத்தை உன்னிடத்திலே முறையிடுகிறேன். இந்த மக்களுக்கு நீ கொடுத்தனுப்பி இந்த தூதை என்னால் சரியாக சேர்ப்பிக்க முடியவில்லை. வக்கில்ல தஹீலத்தி, இந்த மக்களுக்கு நான் இந்த தீனை எடுத்து சொல்வதிலே செய்கின்ற தந்திர உபாயங்கள் குறைவோ என்று நான் கருதுகிறேன். எப்படி நான் எடுத்து சொல்ல வேண்டுமோ அந்த முறையில் எடுத்து சொல்லாததினால் இந்த மக்கள் ஏற்கவில்லையோ. வஹவானி அலன்னாஸ், நான் இந்த மக்களுக்காக வேண்டி எந்த முறையிலும் சரியான முறையில் அதை நான் நிறைவேற்றவில்லை என்பதை உன்னிடத்திலே நான் முறையிடுகின்றேன். யா ரஹ்மர் ராஹிமீன், இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கவாளனே. அந்த ரப்பல் முஸ்தலாஃபீன், பலவீனமானவர்களின் குரலை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எங்களை படைத்து ரட்சிக்கின்றவனே. அந்த ரப்பி, நீதான் என்னை ரட்சிக்கக்கூடிய ரப், நீதான் என்னை இதுவரையிலும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றாய், இன்னமும் என்னை பரிபாலிக்கப் போகின்றாய். இப்ப நான் தாயிஃபில் இருந்து போயிட்டேன்னா, இங்கிருந்து நான் விரட்டப்படுகின்றேன், இங்கிருந்து நான் போயிட்டேன்னா, இலாமன் தகில், நீ யாரிடத்தில் என்னை கொண்டு போய் ஒப்படைக்கப் போகிறாய்?
திருப்பியும் அதே மக்கத்து காஃபிர்களிடமா? இலா பஈதின் யதஜஹமுனி அம் இலா திவ்வி மல்லக்தஹு அம்ரி. யார் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ, என் மீது முழுமையாக தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு காரணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ, அந்த எதிரிகளிடமா என்னை ஒப்படைக்கப் போகிறாய்? இல்லம் எக்கும் பிக்க அலைய அளவுன், எதை வேண்டுமானாலும் நீ செய்து கொள்ளானால் நீ என் மீது கோபப்படாமல் இரு. என் மேல நீ கோபப்படுறாத, அப்படி உன்னுடைய கோபம் மட்டும் என் மேல இல்ல அதை மட்டும் சொல்லு. ஃபலா உபாலி, இந்த அடியெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. உன்னுடைய தூது செய்தியை நான் சரியாக சொல்லவில்லை அப்படின்னு நீ என் மேல கோபப்படுறாத. லாக்கின் ஆஃபியத்துக்க, நீ எனக்கு தரும் சுகம்தான் அதுதான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரியது. நீ தான் சுகம் கொடுக்கணும். அஊது பி நூரி வஜிஹிக்கல்லதி அஷ்ரகத் லஹுல் ஜுலுமாத், இருள்களை எல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய உன்னுடைய ஒளி, அதன் மூலமாக இந்த விரோதிகளிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். வஸலுஹ அலைஹி அம்ரு துன்யா வல் ஆகிரா மின் அன் தனஸ்ஸல பி கலபுக், உன்னுடைய திருமுகத்தின் மூலம் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். என் மீது உன்னுடைய கோபத்தை நீ இறக்கி விடாதே. அவ் யஹில்ல அலைய சஹத்து, உன்னுடைய கடுமையான பிடியை நீ என் மீது இறக்கி விடாதே. அஞ்சு வக்து ஒரு நாளைக்கு ஒழுங்கா தொழுதுட்டா அல்லாட்ட நம்ம சண்டை போடுறோம். நான் ஒழுங்கா தொழுறேன், நோன்பு பிடிக்கிறேன், எனக்கு கஷ்டமா, என்னையா நீ சோதிக்கிறது? நபி அவர்கள் இத்தனை அடி வாங்கிய பிறகும் தன்னுடைய லோஃபையும் தன்னுடைய பலவீனத்தை தான் அல்லாஹ்விடத்திலே சொல்கின்றார்களே தவிர அந்த மக்களை பற்றி கூட ஒரு வார்த்தை சொல்லலை. நீ என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் தண்டித்துக்கள், கடைசியில் நீ என்னை பொருந்திக்கும், எவ்வளவு வேணாலும் நீ என்னை அடிச்சுக்கும், ஆனா உன்னுடைய பொருத்தத்தை நான் கொடுத்து லஹவுல வலா குவத்த இல்லா பிக், எந்த தந்திரமும் எந்த சக்தியும் உன்னுடைய தவக்குள் இல்லாமல் உன்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் வேலை செய்யாது. இந்த துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே துவா செய்கின்றார்கள். அதற்கு பிறகு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த இடத்திலே ஒரு நிழலை கொடுக்கின்றான், தன் மீது ஒரு நிழல் படுது. நபி அவர்கள் தலையை உயர்த்தி பார்க்கிறாங்க, மேலே ஒரு மேகம் நிழலிட்டு இருக்கிறது. அந்த மேகத்தில் ஜிப்ரயீல் இருக்கிறார். அவர் சொன்னார், யா முஹம்மத் மஈ மலக்குல் ஜிபால், என்னோடு இந்த மலைகளுக்கெல்லாம் உரிய மலக்கையும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். உங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியே தர சொல்லி இருக்கிறான், நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுமை காத்துக் கொள்ளுங்கள். இந்த மக்கள் உங்களுக்கு இவ்வளவு துன்பம் இழைத்திருக்கின்றார்கள், அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான், அதற்காக வேண்டி இந்த மலக்கை அனுப்பி இருக்கின்றான். இதோ மலிக்குல் ஜிபால், இந்த மலக்குல் ஜிபால், இந்த மலைகளினுடைய மலக் வானவர் உங்களோடு பேசுவதற்கு நாடுகின்றார், என்ன பேசணுமோ நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிடுங்க. அவர் வந்து சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹம்மத், உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய சாந்தி உண்டாகட்டுமாக. இந்த மக்கள் உங்கள் மீது இழைத்த கொடுமைகளை அல்லாஹ் பார்த்து கொண்டிருந்தான், அவன் என்னை அனுப்பி இருக்கின்றான். இந்த மலைகளுக்கு இடையில் உள்ள இந்த மக்களை, அபு குபைஸ் என்ற மக்காவினுடைய மலையையும் தாயிஃபினுடைய மலையையும் இரண்டையும் இணைத்து ஒரு நசுக்கு நசுக்கினால் அத்தனை பேரும் சட்னி ஆயிடுவான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டா இப்பவுமே இது நடந்துடும். இது ஒரு பெரிய வேலை இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் இல்லை என்றாலும் இவர்களுடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் ஒரு காலம் இதை செய்ய வேண்டாம்.
மலக்குகள் தாங்கள் வந்த வேலை முடிந்து போய்விட்டார். இன்றைக்கும் தாயிஃபிலிருந்து வரக்கூடிய ஜமாத்தில் வரக்கூடியவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை தாயிஃபோட நீங்கள் இணைச்சிட்டீங்கன்னா குலுங்கி குலுங்கி அழுவாங்க. எங்கள் மக்கள் தானே அவங்கள அடித்தாங்க. அன்னைக்கு அந்த இரண்டு மலைகளுக்கு இடையிலே இருக்கின்ற மக்களை நசுக்குவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி அப்படின்னு சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? இன்றைக்கு நீங்க அங்கிருந்து எங்க போனாலும் சரி எல்லாமே இஸ்லாமிய மயமாகவே இருக்கும். எந்த ரோட்ல போனாலும் அந்த ரோடுகள்லாம் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவுலா வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு எங்க பார்த்தாலும் பேனராவே இருக்கும். பெரும்பெரும் பெரிய ஹோர்டிங் வச்சிருப்பாங்க. முழுக்க முழுக்க இஸ்லாம் நிறைந்த ஒரு ஊராக, நூற்றுக்கு நூறு முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு ஊராக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஆக்கி வச்சிருக்கான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உழைப்பின் பலன் அது. பிறகு அங்கிருந்து கீழே இன்னொரு இடத்துக்கு வந்து வாதி நஹ்லா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து அங்க கொஞ்ச நேரம் தங்கினாங்க. அஸ்ஸைலுல் கபீர், இன்னும் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அஸ்ஸைலுல் கபீர்னு போட்டிருக்கோம். நபி அவர்கள் அந்த இடத்தில் தான் தங்கினார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். அங்கன வந்து தங்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நபி அவர்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் எங்க வந்தாங்க? தாயிஃபுக்கு வந்தாங்கல்ல. அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு ஜின்கள் அனுப்பிச்சான். ஜின்கள் வந்தாங்க. ஜின்கள் வந்தாங்க ஏன் தெரியுமா? அங்கு கொடுமைப்படுத்தப்பட்ட விதம் அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மதீனாவிலே வைத்து கேட்கின்றார்கள். புகாரியில ரொம்ப அற்புதமான அந்த ரிவாயத் வருது. அன்னஹா காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் அதாக ஹல் அதா அலைக யௌமன் கான அஷத் அலைஹி யௌம அஹதின். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உஹதுடைய நாளை விட கஷ்டமான நாள் ஏதாவது உங்களுக்கு இருந்திருக்கிறதா? உஹதுடைய நாளில் தான் அந்த எதிரிகள் உங்களுடைய பல்லை உடைச்சாங்க, தலையில காயத்தை ஏற்படுத்தினாங்க, பெரிய பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ள உங்களை போட்டு மயக்கமடைய வச்சாங்க, முஸ்லீம்களில் 70 பேரை ஷஹீதாக்குனாங்க, மிகப்பெரிய கஷ்டத்தோட உஹதில் இருந்து நீங்கள் திரும்பி வந்தீர்கள். அதைவிட கஷ்ட ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுடைய ஷஹாதத் உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியது. அதைவிட கஷ்டமான நாள் ஏதாவது இருக்கான்னு கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது அரலத் நஃப்ஸி அலா இப்னி அப்தி ஆலீல். ஆம், உன்னுடைய கூட்டத்தார்களுக்கு தாயிஃபிலே நான் தீனை எடுத்து சொல்வதற்காக வேண்டி சொன்னேன் அல்லவா, சென்றேன் அல்லவா, அந்த நேரத்தில் அவர்கள் படுத்திய கொடுமைதான் என்னால் மறக்க முடியாது. ஃபலம் இஜுப்னீமா அரத்து, நான் என்ன நாடி சென்றேனோ அதற்கு அவர்கள் பதிலளிக்கவில்லை. அங்கிருந்து திரும்பி நான் நடந்து வந்தேன், எனக்கே எங்கு செல்கின்றோம் என்று தெரியவில்லை. மஹ்மூமுன் அலா வஜ்ஹி, குப்பர விழுந்துடுவனோ அப்படின்னு மயக்க நிலையில் நான் நடந்து வந்தேன். ஃபலம் அஸ்தபிக் இல்லா வஅன பிகர்னி ஸஅலம், இந்த கர்ண மனாசில் என்ற இடத்திற்கு வரும் வரைக்கும் எனக்கு விழிப்பே வரவில்லை. அதாவது ஒரு மாதிரி மயக்கத்தோடு தான் நான் நடந்தே வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் நான் பார்த்தேன், தலையை உயர்த்தி ஜிப்ரீல் எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தார் என்று அந்த நடந்த சம்பவத்தை விவரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கஷ்டம். அதனால் அல்லாஹ் என்ன பண்ணா, இந்த தாத்து நஹ்லான்னு உள்ள அந்த இடத்துக்கு வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தான். இதோ உங்களிடத்திலே தீனை கேட்டு செல்வதற்காக வேண்டி நாம் அனுப்புகின்றோம், இந்த மனிதர்களை அல்ல ஜின்களை அனுப்புகின்றோம், நீங்கள் இவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள்.
ஜின்களினுடைய ஒரு கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே குர்ஆனை கேட்பதற்காக வேண்டி வந்ததாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அவர்கள் வந்து சொன்னார்கள், காலு அன்சித்து, நபி அவர்கள் குர்ஆனை ஓதப் போகின்றார்கள், அமைதியாக கேளுங்கள். ஃபலம்மா குலிய வல்லவ் இலா கௌமிஹிம் முந்திரீன், நீங்கள் இங்கிருந்து கேட்டு அதற்கு பிறகு உங்களுடைய கூட்டத்திற்கு சென்று இந்த தாவாவை எடுத்து சொல்லுங்கள். காலு, அவர்கள் எல்லோரும் திரும்பி தங்களுடைய ஜின்கள் கூட்டத்திற்கு போனார்கள். யா கௌமனா இன்னா சமிஅனா கிதாபன் உன்சில மிம்பாதி மூசா முசத்திகன் லிமா பைன யதை, மூசாவிற்கு பிறகு இறங்கிய குர்ஆன் என்ற வேதத்தை நாங்கள் நபிகள் ஓத கேட்டோம் எங்களுடைய காதுகளால், நீங்களும் கேளுங்கள் என்று அவர்களுடைய கூட்டத்தினர் அத்தனை பேருக்கும் தீனை எடுத்து வைத்தார்கள். அதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் ஜின்கள் வந்தாங்க, அவர்களுக்கு தீனை எடுத்து சொன்னார்கள். மனிதர்களுக்கு இந்த தீனை எடுத்து கொண்டு போவது போய் கடைசியில் யாருக்கு அல்லாஹு தஆலா தீனை கொண்டு போய் சேர்த்தான்? ஜின்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டான். தாயிஃபிலிருந்து வரும் வழியில் தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய நற்செய்தியை சொன்னா. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் குளிர்ந்துருச்சு. ஏன்னா யாரின் மூலமாக அல்லாஹ் நபி அவர்களுக்கு சுப செய்தியை சொல்லுகின்றான்? ஜிப்ரைல கொண்டு வந்து சொல்றான், மலைகளினுடைய மலக்க கொண்டு வந்து சொல்றான், ஜின்களை அனுப்பி சொல்கிறான், அவர்களுடைய விரோதிகளிடமிருந்தே அவர்களுக்கு உணவை வழங்குகிறான். இந்த அனைத்தும் நபியினுடைய மனதிலே ஒரு ஆசுவாசத்தை ஏற்படுத்தி நிம்மதியை ஏற்படுத்தியது. இப்போ என்ன நினைக்கிறாங்க, பரவா இல்லை நம்ம திரும்பி மக்காவுக்கு போவோம், அந்த மக்கள்கிட்ட சொல்லுவோம். மக்காவுக்கு திரும்பி நுழைய முடியாது. மக்காவினுடைய மக்களை எல்லாம் வெறுத்து தான் மக்காவிலிருந்து விடைபெற்று வந்தார்கள் நபி அவர்கள். எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்திருக்கும் பாருங்க. அபூ தாலிபினுடைய இறப்பிற்கு பிறகு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு, அதனால் அந்த இடத்துல போய் அந்த வாதி நஹ்லாவில் இருந்துக்கிட்டே அஹ்னஸ் இப்னு ஷரீக் அப்படின்னு ஒருவர், அவன் மக்காவில் இருக்கக்கூடிய இவனும் ஒரு கொடுங்கோலன் தான், இருந்தாலும் இவன்கிட்ட ஆள் அனுப்பி விடுறாங்க. ஆள் அனுப்புகிறாங்க, அங்கிருந்து கொஞ்ச தூரம் வந்து ரிவாயத்தில் வருது ஹிராவினுடைய குகையில் திரும்ப தங்க ஆரம்பிக்கின்றார்கள். ஜபல் நூரில் எங்கே வகி வந்துச்சோ அந்த குகையில் தங்கிட்டு மக்காவுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. இவன்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு அவர் கார்மானம் கொடுப்பாரா, பாதுகாப்பு கொடுப்பாரா, நான் மக்காவிலே திரும்பி வர வேண்டும். அவர் முடியாதுன்னு சொல்லிடுறார். அடுத்து சுஹைல் இப்னு அம்ர் என்பவரிடத்திலே பாதுகாப்பு கேட்டு ஆள் அனுப்புகின்றார்கள், அவரும் முடியாதுன்னு சொல்லிடுறார். அதற்கு பிறகு முத்தைம் இப்னு அதி இவரிடத்திலே பாதுகாப்பு கேட்டு ஆள் அனுப்பும் பொழுது அவர் ரொம்ப பாசிட்டிவாக பதில் சொல்கிறார், நான் ஆள் அனுப்புகிறேன். நேரடியாக ஹிராவிற்கு அவரே வந்தார், ஆயுதங்கள் தரித்தவராக வந்தார். அவர் மட்டும் வரல, அவரோடு அவருடைய நான்கு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்தார். வந்து சொன்னார், நபியே நாயகமே, உங்க அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய நாலு பிள்ளைகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க? இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஆட்களை இந்த நாட்டில் உற்பத்தி பண்ணுங்க, எல்லாரையும் விரோதி ஆக்கிறாதீங்க. நம்ம ஆள் ஃபேஸ்புக்கில் போடுறான் பாரு, எட்ரா வாழை, எல்லாம் முகநூல் போராளிகள், என்ன செய்வேன் தெரியுமா, தொலைச்சி கட்டிடுவேன். எங்கே இருக்கிற நீ, அந்த பயலை இந்த பயலை அசிங்க சிங்கமாக பேசுறது. நம்முடைய சகோதர சமயத்துக்காரர்களை, அந்த மதத்தை தங்களுடைய மதமாக ஏற்றிருப்பவர்களை விரோதியாக்கிக் கொள்ளாதீர்கள். அதிலிருந்து உங்களுக்கு நண்பர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த பண்பு அதுதான், கொடிய விரோதிகளையும் கூட நண்பர்களாக மாற்றி விடுவார். முத்தைம் இப்னு அதி நபி அவர்களை ஹிராவிலேயே உட்கார வச்சுட்டு நேர காபாவுக்கு போய் குறைசிகள் எல்லோரையும் கூப்பிட்டார். எல்லா குறைசிகளையும் கூப்பிட்டு சொன்னார், நான் நபி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றேன், யாரும் அவர் மேலே கை வைக்கக்கூடாது. அபூ தாலிப் இறந்து விட்டால், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணமடைந்து விட்டால், அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய எதிரியின் மூலமாகவே பாதுகாப்பை கொடுக்கின்றார். நபி அவர்கள் பிறகு மக்கா உள்ளே வந்தாங்க, காபத்துல்லாவுக்கு வந்தாங்க. காபாவினுடைய நான்கு மூலைகளிலும் தன்னுடைய நான்கு பிள்ளைகளை ஆயுதத்தோடு நிற்க வைத்தார். அவரும் குதிரையில் நின்று கொண்டார். யாராவது நபியின் மீது கை வைத்தால் அவரை நான் கொன்று போட்டு விடுவேன், யாரும் கை வைக்கக்கூடாது. நபி அவர்கள் ஜெயித் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வருகின்றார்கள். வந்து காபாவில் முதல்ல உள்ள நுழைஞ்சி ரெண்டு ரக்கா தொழுதாங்க.
ரெண்டு ரக்கா தொழுது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாங்க. அதற்கு பிறகு தன்னுடைய வீட்டிற்கு போவதற்காக வேண்டி கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு போனாங்க. அபூஜஹல் நேர முத்தையும் இப்னு அதிட்ட வந்தான். நான் முத்தையும், நீ முஸ்லீம் ஆயிட்டியா? அவர் சொன்னார், இல்லைப்பா, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. அப்புறம் அவருக்கு பாதுகாப்பு மட்டும்தான் கொடுத்துருக்கின்றேன். சரி, அதோட வச்சுக்க, பரவாயில்லை, உன்னுடைய பாதுகாப்பிற்கு நானும் உத்தரவாதம் தருகின்றேன். நபியை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், விட்டுடுறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீண்டும் மக்காவில் இருப்பதற்கு இவ்வளவு பெரிய நாள் பிடித்தது, தாயிஃபிலிருந்து திரும்பி வர்றது. அதற்கு பிறகு அடுத்த கட்டங்கள் ஆரம்பிக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். சுபான் கேமுல்லேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். பராத் இரவு என்றால் என்ன? அல்லாஹு அக்பர். வருஷம் இத்தனை ஆகி போச்சு, இன்னும் பராத் இரவு தெரியாமல் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பராத் இரவு என்பது ஒன்று இருக்கிறது, அதாவது பராத் இரவுன்னு ஒன்று இருக்குது, ஆனால் அதில் செய்யக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் கிடையாது. அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அந்த நிஸ்ஃபு ஷாபான், ஷாபானுடைய மாதத்தின் நடுப்பாதியிலே வரக்கூடிய அந்த இரவை அல்லாஹ் இந்த மக்களுக்கு வஜீவனத்தை பிரித்து கொடுப்பதற்காக வேண்டி, ரிசுக் அளிப்பதற்காக வேண்டி நிர்ணயித்து வைத்திருக்கின்றான். அதில் அவர்களுடைய தக்தீர்கள் முதல்வானத்திலே இறக்கப்படுகிறது. லௌஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து ஒவ்வொரு வருஷமும் நிர்ணயிக்கப்படுதுங்கிறது ஹதீஸில் வருது. ஆனால் அதுக்காக வேண்டி மூணு யாசியும் ஓதி கத்தம் செய்கிறது, இந்த மூணு யாசின்ல என்னவோ தக்தீரே மாறும்னு நினைக்கிறது, இந்த மூணு யாசினை ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுறது, அந்த நேரத்தில் மசாஜிதுகளில் பெரிய சீரியல் லைட் போட்டு அலங்கரிக்கிறது, மஸ்ஜிதுகளில் இருந்து ஊர்வலமாக கபிரிஸ்தானுக்கு போகிறது, அங்கே போய் பத்தியை கொளுத்தி அந்த கபரை வந்து திரும்பி பூசி அதை அழகு பண்ணி அதில் நின்றுக்கிட்டு துவா செய்கிறது, இவைகள் எதற்கும் எந்த ஆதாரமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவைகள் அனைத்தும் பிதாத்தான செயல். அடுத்து செல்ஃபோனில் குரான் ஆப் வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக குரான் ஆப் வச்சுக்கலாம், அது எந்த விதத்திலும் தவறல்ல. அதை வைத்துக்கொண்டு நீங்கள் அதை ஓதிக்கொள்ள கூட செய்யலாம். கணவன் செய்யக்கூடிய சதக்காவின் நன்மைகளில் மனைவிக்கு பங்கு உண்டா? கணவன் சதக்கா செய்கிறாரு, நல்ல விஷயங்கள் செய்கிறாரு, இதில் மனைவிக்கு பங்கு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வியாச்சேன். பொதுவாக இங்கு இருக்கக்கூடிய வளமை என்ன அப்படின்னா, கணவன் சம்பாதிக்கிறான், மனைவி அதற்கு ஒத்தாசையாக இருக்கிறாங்க. கணவனுடைய சம்பாத்தியத்தின் மூலமாகத்தான் குடும்பம் நடக்கிறது. இப்போ கணவன் தன்னுடைய சம்பாத்தியத்தை தனியாக கவனமாக இருந்து கவனிக்கணும் அப்படின்னா யாருடைய ஒத்துழைப்பு தேவை? யார் ஒத்துழைப்பு தேவை? மனைவி அங்கே இருந்துட்டு குணுக்கா முணுக்கான்னா அங்கே என்ன செய்ய முடியும்? இவர் வியாபாரமும் பார்க்க முடியாது, வெளியில் நிம்மதியாக இருக்கவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு நிலை இருந்தால், அதாவது கணவனுடைய சம்பாத்தியம்தான், ஆனால் அதற்காக வேண்டி உள்ள எல்லா ஏற்பாடுகளையும் யார் செய்து கொடுக்குறா? மனைவி செய்து கொடுக்குறாங்கன்னா இதில் எவ்வளோ பெரிய நன்மை அப்படின்னா, கணவன் 20 ரக்கா தொழுகிறாரு, மனைவி 20 ரக்கா தொழாமல் அவருக்கு சாப்பாடு செய்கிறதுலையும் அவருடைய வேலைகள்லையும் ஈடுபட்டால், கணவனுடைய 20 ரக்காத்து நன்மைகளை போல மனைவிக்கும் 20 ரக்காத்து நன்மை போய் சேர்ந்துடும். இவ்வளோ பலன் இருக்கு. அப்போ சதக்காவை சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது.
எவ்வளவு கொடுத்தாலும் அதில் யாருக்கும் பங்கு போய் சேரும், மனைவிக்கும் பங்கு போய் சேரும். சரி, இப்போ சத கணவனும் மனைவியும் தனித்தனி அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னு வைப்போம். இவங்களுடைய சம்பாத்தியம் இவங்களுடைய செலவினங்கள் எல்லாம் மனைவிட்ட தனியாக இருக்கு, கணவனுடைய சம்பாத்தியம் கணவனுடைய செலவினங்கள் எல்லாம் தனியாக இருக்கு. இப்போ கணவன் கொடுக்கக்கூடிய சதக்காக்களுக்கு அவருக்கு நன்மை, மனைவி கொடுக்கக்கூடிய சதக்காக்களுக்கு அவருக்கு நன்மை. கணவனுடைய சதக்காவில் யாருக்கு நன்மை வராது? ஏன்? மனைவி தனியாக வச்சிருக்கிறாங்க, தனியாக அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க, தனியாக அவங்களுடைய கணக்கு இருக்கு. உதாரணமாக நகைகளுடைய சக்காத்து, மனைவி வீட்டில் இருந்து போட்டுட்டு வந்தாங்க, அப்போ யார் தான் சக்காத்து கொடுக்கணும்? மனைவி தான் சக்காத்து கொடுக்கணும். அவங்க நகையாக இருக்கிற வரைக்கும் இல்லை, அந்த நகையும் இவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுறாரு, எடுத்து அடமானம் வைக்கிறாரு, தேவைக்கு எடுத்து விற்கிறாரு, அப்போ இது யாருடைய பொருளாக மாறுது? கணவனுடைய பொருளாக மாறுது. அப்போ யார் தான் சக்காத்து கொடுக்கணும்? கணவன் சக்காத்து கொடுக்கணும். அது மாதிரி கணவனும் மனைவியும் இணைந்து அந்த குடும்பத்தை கொண்டு சென்று வரவு செலவுகளில் ஒன்றாக இருந்தால் இவருடைய நன்மைகளில் அவங்களுக்கு நன்மை கிடைக்கும். தனித்தனியான வரவு செலவுகள் இருந்தால் அப்போது ரெண்டு பேருக்கும் தனித்தனியாகத்தான் கிடைக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஜகாத் இருக்குதான்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு என்ன இருக்குது? ஜக்காத் இருக்குது, ஆனால் அதனுடைய வட்டிக்கு கிடையாது. சரி, எல்லா இமாம்களுமே மனைவி கணவனுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்பதையே சொல்கிறீர்கள். கணவன் மனைவியுடன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எப்போவாவது ஒரு நேரத்தில் சொல்றீங்க. ஏனென்றால் இமாம்கள் எல்லோரும் ஆண்கள் என்பதனாலயா? சகோதரி, உங்க கோபத்தை தெரிஞ்சுக்க முடியுது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்களுக்கு தான் பெரிய பொறுப்பு இருக்கு. உதாரணமாக குடும்பத்தினுடைய நஃபக்கா, குடும்பத்தினுடைய செலவினங்கள் யார் பார்க்கணும்? ஆண்கள் பார்க்கணும். வீட்டுக்கு வாடகை யார் கட்டுறான்? ஆம்பளை கட்டுறான். துணிமணி வாங்கிறது யார்? அனைத்திற்கும் பொறுப்பு ஆண்கள். பெண்களுக்கு அல்லாஹ்வே என்ன கடமை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, என்ன கடமை தெரியுமா? இதா நலர இலைஹா சர்ரத்துஹு. நல்ல மனைவி யார்? கணவன் அவளை பார்த்தால் கணவனை மகிழ்ச்சி அடைய வைப்பாள். வைதா அமரஹா அத்தாஅத்துஹு, ஏதேனும் ஒன்றை செய்ய சொன்னால் அதற்கு வழிபடுவாள். வைதா காப அன்ஹா, கணவனை விட்டு மனைவியை விட்டு கணவன் மறைந்திருக்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய பொருளிலும் அவன் விட்டு சென்ற எல்லா பொறுப்புகளிலும் அமானிதமாக நடந்து கொண்டு அதை பாதுகாப்பாள். அவனுடைய பிள்ளைகளையும் பாதுகாப்பான், அவனுடைய பொருளையும் பாதுகாப்பான். இதுதான் நல்ல மனைவிக்கு அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்போ மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கம் செல்வதற்கு ரொம்ப லேசான வழி, நான் சொன்னேன்ல, கணவன் நல்ல இபாதத்து சேரத்துக்கு நீங்க வழி செஞ்சு கொடுத்துட்டாலே உங்களுக்கு என்னது? சொர்க்கம். நீங்க ஜம்முன் வீட்டிலே இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஆண்களை விட பெண்களுக்கு தான் லேசு. உங்களுக்கு ஜமாத்து கடமை இல்லை, வீட்டிலே தொழுதுக்கலாம். இவன் வேலை செஞ்சுட்டு புடு புடுன்னு எங்க வரணும்? என்ன நினைக்கிறாங்க வீட்டினுடைய பெண்கள் அப்படின்னா, நம்ம தாங்க துணியை துவைக்கிறோம், பசங்களை பார்க்குறோம், அதை செய்கிறோம், சமையல் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்கள் அவன் கடந்து ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் படுற பாடு, அவனோட பார்ட்டிகளோடு இவன் கேட்குற கேள்வி, அந்த மானம் கெட்டதையெல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையே வேண்டாம், தற்கொலை பண்ணிக்குவீங்க. ஒவ்வொரு ஆணும் அந்த அளவிற்கு வெளியிலே சிரமப்படுகின்றான். அவன் வந்து அதையெல்லாம் அங்கே சொல்கிறது கிடையாது. கடையில் நடக்கிற எல்லா வியாபாரங்களையும் சொல்ல முடியுமா? அல்லது சொன்னால் ஏதாவது புரியுமா? அல்லது பார்ட்டி கேட்குற மானங்கிட்ட கேள்வி அங்கே சொல்ல முடியுமா? ஏதாவது ஒன்று நம்முடைய ஆஃபீஸில் நம்ம தப்பாக செஞ்சிட்டோம்னா நம்மள்கிட்ட இருக்கிற மேனேஜரை நம்ம கேட்குற நாக்க இருக்கிற கேள்வியை நம்ம சொல்ல முடியுமா?
இதெல்லாம் யாரோடு அப்படியே போயிடுது, ஆணோடு அந்த கணவனோடு அப்படியே போயிடுது. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையே கிடையாது, உள்நாட்டு பிரச்சனை மட்டும்தான், அதை கவனிச்சுக்கிட்டு இருந்துட்டாலே கணவன் செய்யக்கூடிய நன்மைகளிலும் எல்லா பங்கும் கிடைத்து விடுகிறது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கணவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். நான் நரகத்திலே நிறைய பெண்களை பார்த்தேன், ஏதாவது ஒன்று அவர்களுக்கு கிடைக்காத போது கணவனிடத்தில் என்ன செஞ்சாங்க, நன்றி கொன்றவர்களாக ஆகிவிடுகிறார். ஏதாவது ஒன்று செய்யலைன்னா உடனே உன்னை கெட்டிக்கிட்டு என்னத்தை கண்ட, உன்னை கெட்டிக்கிட்டு என்னத்தை கண்ட வாழ்க்கையில். இப்போ என்ன ஆயிடுது, இத்தனை வருடங்களும் கணவன் மூலமாக கிடைத்த எல்லா நன்மைகளையும் ஒரே நேரத்தில் நன்றி மாறுபாடு. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் நரகத்திலே அதிகமாக பெண்களை கண்டேன். நஃபில் தொழுகையில் குர்ஆனை பார்த்து ஓதலாமா, நல்லா கேட்டுக்கணும். எதில், நஃபில் தொழுகையில். சில பேரை பார்க்கலாம், ஹரம்ல கூட பார்க்கலாம், தொழுதுகிட்டு இருக்கும்போது என்ன செய்வாங்க, குர்ஆனை வச்சு ஓதிக்கிட்டே இருப்பாங்க. தொழுகையை முறிக்காத அளவிற்கு அந்த மாதிரி செயலில் ஈடுபடலாம். அதாவது அதிகமான செயல்கள் ஏற்பட்டு விடக்கூடாது. அதிகமான செயல்கள்னா என்ன அப்படின்னா, மூன்று செயல்களை தொடர்ந்து செய்யக்கூடாது. இப்படி 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 வச்சா மூணு செயலாயிடும். கையை தக்பீர் கட்டியிருக்கோம், இங்கே என்ன செய்யுது, கொசு கடிக்குது, எடுத்தோம், செயல் ஒன்று, வச்சோம், செயல் ரெண்டு, திருப்பி வச்சோம், என்ன ஆகிடும், இதுதான் மூணு செயல். அதனால் இப்படி வச்சு சொரியும் போது கூட இப்படி சொரியக்கூடாது, இப்படி சொரிஞ்சுக்கணும், அவ்வளோதான், லேசாக அப்படி சொரிஞ்சிட்டு அப்படியே வச்சிடணும். இது குறைவான செயல். வெளியிலிருந்து ஒரு மனிதன் பார்த்தா இவன் தொழுகிறானா வேற என்னவாக பண்ணுறானா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த மாதிரியான செயல்கள், அதிகப்படியான செயல்கள் இல்லாமல் குர்ஆனை உங்களால் புரட்ட முடியும் அப்படின்னா செய்யலாம், இல்லைன்னா ஓதக்கூடாது, இல்லைனா மக்ரூஹ், மக்ரூஹ் ஆகிடும். ஆனால் ஃபர்லில் இந்த மாதிரி செயலை செய்யவே கூடாது, எப்போதுமே மக்ரூஹாக இருக்கும். அதனால் அந்த அளவிற்கு உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக என்ன செய்து கொள்ளலாம், குர்ஆனை நீங்கள் பார்த்து ஓதுவதற்கு முயற்சி செய்தால் செய்து கொள்ளலாம். ஆன்லைன் கேள்வி, ஏதாவது ஒரு இஸ்லாமிய புக் நான் படிக்கிறதுக்கு நல்ல புக்காக ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்லாமிய புத்தகம் நல்ல புத்தகமாக ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால் இப்போ இஸ்லாமிக் புக்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு, நல்ல நல்ல புத்தகங்களாக வருது. உதாரணமாக சஹீஹுல் புகாரி வருது, தஃப்சீர் இப்னு கஸீர் வருது, அர் ரஹீக் அல் மக்தூம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி வருது, சஹாபாக்களுடைய முழு சரித்திரமும் வருது, அஷரத்துல் முபஷரான்னு தனியாகவே கிதாப் இருக்குது, சொர்க்க நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களுடைய சரித்திரங்கள், ஹலீஃபாக்களுடைய புத்தகங்கள் வருது, இஸ்லாமிய வரலாறு தனியாகவே புத்தகமாக இருக்கின்றது. அதனால் நல்ல புத்தகங்கள் இருக்கிறது. இஸ்லாமிய வாழ்வியல் அப்படின்னு ஒரு தனி புத்தகம் ஒன்று இருக்கிறது, இஸ்லாமிய வாழ்வியல் நெறி. அதில் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் என்னென்ன குணங்களோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக ஹதீஸினுடைய அடிப்படையில் விளக்கியிருக்கிறார். ரொம்ப அழகான புக்கு, அதை கூட முடிஞ்சால் நீங்கள் வாங்கி படித்துக் கொள்ளுங்கள். அடுத்து, ஹலாலான உணவு பானம் என்ன, ஹராமான உணவு பானம் என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது, இது ஒரு பெரிய பயானுக்குள்ளது. ஹலாலான உணவு பானம் ஹராமான உணவு பானத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு இந்தியாவில் எந்த நம்பிக்கையும் கிடையாது.
காசு கொடுத்தா ஹராம கூட ஹலால்னு முத்திர போட்டு கொடுத்துருவான். இவன் மேல நம்ம எந்த விதமான ஆதாரமும் கொள்ள முடியாது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பாக்கெட்ல அடைச்சிட்டு வர எந்த பொருளையும் பயன்படுத்தாதீர்கள், எல்லாமே ஹராம் தான். தயிர் ஹராம், அதுல ஜெல்லு சேர்க்கிறாங்க. அந்த ஜெல்லி வந்து எதிலிருந்து எடுக்கப்படுது? ஜெலட்டின். ஜெலட்டின் அது எதிலிருந்து எடுக்கப்படுது அப்படின்னா, பன்றியினுடைய ஒரு அடுக்கில் ஒரு லேயர் இருக்குது, கறியினுடைய ஒரு லேயர், அதிலிருந்து எடுக்கப்படுது. ரொம்ப தெளிவான விஷயம். அதை கொடுத்தாதான் இந்த தயிர் தயிர் மாதிரி இருக்கும். சொல்ல போனா பாக்கெட் பால்லையும் கூட இதை சேர்க்கிறாங்க. நமக்கு வரக்கூடிய பிஸ்கட்ல சேர்க்கிறாங்க. எல்லா கொழுப்புகளையும் சேர்க்கிறாங்க. செத்த மாடுகள், செத்த பன்றி, இதனுடைய கொழுப்புகளை, அந்த கொழுப்புகள் பூரா இதில் தான் சேர்க்கப்படுது. எதுன்னா அந்த கிறிஸ்பு கிடைக்குதுல்ல, முறுமுறுப்பு கிடைக்கும் போது முறுக்கு முறுக்குன்னு இருக்குதுல்ல, அதெல்லாம் இதில் தான் கிடைக்கும். அதனால பாக்கெட் பண்டங்கள், பாக்கெட்டினுடைய பதப்படுத்தப்பட்ட பொருள்கள், இவைகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்க. இது முழுக்க முழுக்க என்னதான், ஹராமான பொருளாகத்தான் இருக்கிறது. அப்போ எப்படி நம்ம செய்யறது? எது வரைக்கும் ஹலால் சர்டிஃபிகேட் உரிய நிறுவனத்திடமிருந்து அதற்கு கொடுக்கப்படவில்லையோ அது வரைக்கும் நம்ம எடுக்க முடியாது. ஹலாலையும் இப்போ எல்லாரும் எடுத்து விடுறாங்க. சுகுணா சிக்கனில் ஒரு 50 சிக்கனை வெட்டிக்கிட்டு அன்னைக்குள்ள எல்லா சிக்கனையும் ஹலால்னு பண்ணி விட்டுறான். அப்படி இல்லை, முறைப்படியான ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கணும். அது கரெக்டாக போய் ஆய்வு பண்ணி அந்த நிறுவனம் ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதை செய்யாதீங்க. சரி, அப்போ என்ன செய்யறது? முழு கோழியை வாங்கி அறுத்து சாப்பிடுங்க. ஏன் அந்த பாக்கெட்டில் வச்சு நம்ம அறுத்து சாப்பிடணும்? முழு கோழியை வாங்கி பிஸ்மில்லா சொல்லி ஹலால் பண்ணி சாப்பிடணும். பாக்கெட்டில் உள்ள பொருள்களை சாப்பிடக்கூடாது. இதே போல ஒவ்வொரு பொருள்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் ஹலால் ஹராம எல்லா பொருள்களையுமே நம்ம பார்த்து 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 தான் உபயோகிக்க வேண்டியதாக இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இதிலிருந்து தவிர்ந்து கொள்வது மிகச்சிறந்தது. எது முழுக்க முழுக்க ஹலால்னு தெரியுதோ, உதாரணமாக சுத்தமாக மாட்டிலிருந்து கறந்த பால், கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். 1 லிட்டர் வாங்குறதுக்கு 1/2 லிட்டர் வாங்கி குடிச்சுக்கலாம். இந்த பாலை குடிச்சு இதனால கேன்சர் வரதை விட்டு தவிர்க்கலாம். இதில் சோப்பு நுரையை கலக்கிறான். பெண்களுக்கு பிரசவத்தின் பொழுது அந்த வரக்கூடிய வழிகள் இலகுவாகுவதற்காக வேண்டி போடப்படக்கூடிய ஊசி மருந்த கலந்து தான் பாலையே கறக்கிறான். ஹார்மோன் ஊசி போடுறான் பால் அதிகம் சுரப்பதற்கு. இது எல்லாமே அந்த பாலில் மிக்ஸ் ஆகும். கடைசியில் மனிதனுடைய உடலுக்கு அது ஒவ்வாமையை ஏற்படுத்தி ஆக கடைசியில் அவனுக்கு புற்றுநோய் உண்டு பண்ணிடுது. அதே மாதிரி பேஸ்ட்ல கலக்கக்கூடிய பொருட்கள், இதுவும் ஹராமான பொருட்கள் கலக்கப்படுது. மனிதனுடைய உடலுக்கு தீங்கழிக்கக்கூடிய பொருட்கள் கலக்கப்படுது. ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிடலாம். இதை சொல்லணும்னா ஒரு பெரிய பட்டியல், நான் ஏற்கனவே மக்கா மஸ்ஜிதில் ஒரு பயான் பேசியிருக்கிறேன், ஹலாலான உணவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு பயான் ஒன்று பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு நிறைய லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். அது அதனுடைய ஒரு கிளிப்பும் இருக்குது, அதில் ஒரு வீடியோவும் ஒன்று வரும், எந்தெந்த பொருள்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு. அதையும் பார்த்து கொண்டீர்களானால் ஹலால் எது ஹராம் எதுன்னு நம்ம உபயோகிக்கக்கூடிய பொருள்களிலிருந்து தெரிஞ்சு கொள்ளலாம். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.